இந்தியாவின் முதல் 10 சர்வதேச மாநிலங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் டெல்லியானது ஜூலை மாதத்தில் 100,000 பயணிகளை கையாண்டு முதலிடத்தில் உள்ளது. சுமார் 12,43,000 பயணிகளை கையாண்டு இரண்டாம் இடத்தில் உள்ளது. சுமார் 4,78,000 பயணிகளை கையாண்டு மூன்றாம் இடத்தில் உள்ளது. நாட்டு போக்குவரத்தை பொறுத்தவரை ஹைதராபாத், பெங்களூரு விமான நிலையங்களிடம் பறி கொடுத்தாலும் சர்வதேச மாநிலமாக மூன்றாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது. 378,000 பயணிகளிடம் நான்காம் இடத்தில் இருந்தது. முன்பு கொச்சி நான்காம் இடத்தில் இருந்தது. தற்போது பெங்களூரு நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறது. 374,000 பயணிகளுடன் ஐந்தாம் இடத்தில் உள்ளது. வெறும் 4,000 பயணிகள் பிப்ரவரி மாதம் குறைவாக கையாண்டு ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கிறது. கொச்சி முந்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. முன்பு வரை சில மாதங்கள் கொச்சியானது சென்னையை முந்தி இருந்தது. கொரோனாவுக்கு பின்பு கொச்சியானது பிந்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்பு அரபு நாடுகளில் விமான நிறுவனங்கள் சென்னை மற்றும் கேரளா மாநிலங்களுக்கே அதிக சேவை வழங்கி வந்தன. தற்போது அவர்கள் பெங்களூரு ஹைதராபாத்திலிருந்து அரபு நாடுகள் வழியாக பயணிகளை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் கொண்டு செல்வதால் தற்போது பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கான பயணிகள் போக்குவரத்தும் அதிகரித்து உள்ளது. ஆறாவது இடத்தில் ஹைதராபாத் 343,000 பயணிகளை கையாண்டு உள்ளது. ஏழாவது இடத்தில் கோழிக்கோடு 235,000 பயணிகள். எட்டாவது இடத்தில் கொல்கத்தா, இந்தியாவின் மூன்றாவது பெரிய நகரமான கொல்கத்தா வெறும் 193,000 பயணிகளுடன் எட்டாவது இடத்தை பிடித்து காலிக்கட்டுக்கும் கோழிக்கோடுக்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா தான் இந்தியாவின் மூன்றாவது பெரிய ஜிடிபி, சுமார் 150 பில்லியன் ஜிடிபியுடன் மூன்றாவது பெரிய பொருளாதார நகரமாகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத் விமான நிலையமானது 175,000 பயணிகளுடன் ஒன்பதாவது இடத்தையும், திருவனந்தபுரம் 169,000 பயணிகளுடன் பத்தாவது இடத்தையும் பிடித்துள்ளது. கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரமானது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களும் பயன்படுத்தும் விமான நிலையமாக இருந்து வருகிறது. கோழிக்கோடு மற்றும் கொச்சிக்கு அடுத்தே அதிக சர்வதேச விமான பயணிகளை கையாண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் திருச்சி விமான நிலையமானது இந்தியாவின் 11வது பெரிய சர்வதேச விமான நிலையமாக உள்ளது. அதிக பயணிகள் கையாண்டு திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு தினமும் 5 விமான சேவைகள் உள்ளன. சார்ஜா, துபாய்க்கு தினமும் 1 விமான சேவைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.